வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சுவாமி. இந்த வசனங்களை கேட்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் தேவன் கிருபைகளை செய்ய வசனங்களுக்கு ஆண்டவரே நேராக எங்கள் இதயங்கள் திறந்திருக்க உதவி செய்தலும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. சங்கீதங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக 26வது சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கலாம். சங்கீதம் 26 ஒன்றிலிருந்து 12 வசனங்கள் வரைக்கும். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, ஒரு ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் குற்றேன். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது தாவீது தன்னுடைய பரிசுத்தத்தை பற்றி அவன் கடவுளுக்கு முன்பாக சொல்வதை மாதிரி இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த சங்கீதத்தை முழுமையாய் வாசிக்கும் போது அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமையாக சொல்லாமல் நம் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அவன் மூலமாய் ஒரு கருத்தை சொல்வதை நாம் கண்டுகொள்ள முடியும். யாரும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று நான் உமக்கு முன்பாக குற்றமற்று இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. வேதத்துல போட்டிருக்கு, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் என்று போட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஆனால் தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே நான் குற்றமில்லாமல் இருக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறான், நான் குற்றச்சட்டப்படாதவனாய் இருக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறான், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றான்னா, என்னை இரத்த பிரியர்களோடும் பாவிகளோடும் வாரிக்கொள்ளாதேயும் என்று சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், என்னுடைய வாழ்க்கை இரத்த பிரியரோடும் பாவிகளோடும் வாரிக்கொள்வதற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது, அதனாலும் வாரிக்கொள்ளாமல் உன்னுடைய கிருபையினால எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான். அப்படினால் என்ன அர்த்தம், முழுமையான ரட்சிப்பு அவருடைய கிருபையினாலே வரும். ஆனால் அப்போ என்னுடைய வாழ்க்கையை குற்றமில்லாமல் நான் நடத்துவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த குற்றமில்லாத என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய சமூகத்திலே வந்து நிற்கும் போது குற்றமில்லாதவனாய் நான் காணப்படாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்பது உண்மைதான். ஆனாலும் என்னுடைய மனசாட்சிக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். காலையில வந்து நான் வந்து ஜிம்முக்காக போவேன். ஜிம்முக்கு போகும்போது எப்பொழுதுமே அந்த ஜிம்ல வந்து நம்மளுடைய வெயிட்டை பற்றி வரும்.
வெயிட் போடும்போது எப்பவுமே ஒரு டெம்டேஷன், அதாவது முழுமையாய் வெயிட்ட போடாம அந்த சில நாட்களில் குறைத்து காட்டக்கூடிய ஒரு வெயிட்ட போடணும் என்று சொல்லி, அந்த நேரத்துல கூட எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றும், நாம வந்து கடவுளுக்கு முன்பாக நாம் இந்த ஒரு சிறு காரியத்துல கூட நாம் உண்மையா இருக்காவிட்டால், நம்மை நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம், அதுவே சில சமயத்திலே தவறான காரியத்தை சொல்கிறோம். நம்ம வந்து பேசும்போது, மற்றவர்களோடு பேசும்போது என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு நம்முடைய நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய நடக்கையிலே உண்மை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக பரிசுத்தமாயிருக்கும். ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனசாட்சிக்கு முன்பாக கடவுளோடு நான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவருடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி 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 எனக்கு நானே நான் பேசிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மனசாட்சிக்கு முன்பாக நான் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அதே நான் என்னதான் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நான் நித்தமும் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் நான் பிரயத்தப்பற்றினாலும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக போகும்போது தாவீது கேட்பது மாதிரி நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம், ஆண்டவரே இரத்த பிரியரோடும் பாவிகளோடும் நானும் வாரிக்கொள்ளாதபடிக்கு என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஆனால் அதற்காக தினசரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நான் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக நான் எந்தெந்த காரியங்களிலே உத்தமமாயிருக்கிறேன்? நாம வந்து நம்முடைய நம்மை ஆளுகை நட செய்கிறவர்களுக்கு முன்பாக வேறு மாதிரி இருக்கிறோம். நம்மோடு உடன் தோழர்கள் நம் பக்கத்தில் இருக்கும் போது வேறு மாதிரி இருக்கிறோம். நமக்கு வேண்டியவர்களுக்கு முன்பாக வேற மாதிரி இருக்கிறோம். நாம் யாரை வெறுக்கிறோமோ அவர்களுக்கு முன்பாக வேற மாதிரி இருக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய நடக்கைகள் மாறி 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 இருக்கிறது. எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்படி நடக்கிறோம்? வேதத்தில் இருக்கு, யோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாராம், அவன மாதிரி உத்தமன் யாருமே கிடையாது என்று சொன்னாராம். அப்போ யோபு எப்படி கடவுளுக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க முடியும்? யோபு தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் நடக்கவில்லை, தன்னுடைய மனசாட்சியின் முன்பாக அவன் உத்தமமாய் இருக்க கடவுளுடைய கிருபையை கொண்டு பிரயாசப்பட்டான் என்றுதான் ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். யோபுவை மாதிரி உத்தமன் கிடையாது என்றால், யோபு மாதிரி தன்னை நிறுத்தி நிறுத்தி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிறுத்தி நிறுத்தி பார்த்தவன் யாருமே கிடையாது என்று சொல்லி, நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு அவனுடைய பேரன் ஒருவன் பெல்ஷத்சார் என்பவன் அரசாட்சியில ஏறுகிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை வைத்து அவனும் அவனுடைய வீட்டு பெண்களும் மது அருந்தினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ பொற்பாத்திரங்கள் அன்று பாபிலோனிலே இருந்தது. எதற்காக? யூதர்களுடைய ஆலயத்திலிருந்து களவாடி கொள்ளையாடி கொண்டு வரப்பட்ட அந்த பாத்திரத்தை அவன் எடுக்கிறான் என்றால் அது ஒரு ஆணவம். ஏற்கனவே அவங்க வந்து
அடிமையாய் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை இன்னும் இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணவமான ஒரு இருமாப்பான ஒரு எண்ணம் போட்டிருக்கு. அருந்ததி ஒன்று சுவற்றிலே இப்படி எழுதினதாம். என்ன எழுதினதாம் என்றால், தராசில் வைத்து நீ நெருக்கப்பட்டாய், குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். எந்த தராசு அது? நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் சரி, மனசாட்சி என்ற ஒரு தராசு நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. அந்த மனசாட்சியினுடைய தராசிலே மனிதர்கள் தங்களை எப்பொழுதும் நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். மனசாட்சியின் அப்படி மனசாட்சியில நிறுத்தி நிறுத்தி சில பேர் மனசாட்சிக்கு பயந்து தவறான காரியங்களை செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் கூட இருக்காது. மனசாட்சி குத்துவதினாலே தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்று அகன்று போவார்கள். ஆனா நிறைய பேரு மனசாட்சியே இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த தேசத்திலே ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருவர் ரொம்ப பாப்புலராக மாறிக்கொண்டு இருக்கிறார். அந்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட 3 முறை தன்னுடைய 2 முறை தன்னுடைய முந்தைய மனைவிகளை அவர் விவாகரத்து செய்திருக்கிறார். கேன்சர் வந்துவிட்டது என்று ஒரு நேரத்தில் விவாகரத்து செய்தாராம். மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் என்ற ஒரு வியாதி அந்த மனைவிக்கு வந்துவிட்டது என்று அந்த மனைவியை விவாகரத்து செய்து இப்பொழுது 3வது இளம் வயது மனைவியோடு அவர் இருக்கிறார். ஒரு வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணை வந்து வேதனை வரும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேதனையான நேரத்திலே கூட இருந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை முக்கியம் என்று சொல்லி விவாகரத்து செய்த மனிதன், அந்த மனிதன் வந்து தைரியமா அப்படிதான் நான் பண்ணேன் என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி அநேக பேர்களை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்திலே நாம் நம்முடைய மனசாட்சிக்கு முன்பாக நம்மை நிறுத்து பார்க்குமாண்டால், தாவீது சொல்றது மாதிரி குற்றமில்லாதவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் சந்தேகம்தான். எதிர்க்க சில பேர் வருகிறார்கள், அவர்களை பார்த்தால் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் ஏதாவது கேட்பாங்க, நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்று சொல்லி வேண்டுமென்றே அவர்களை பார்க்காத மாதிரி சில சமயங்களிலே நாம் நடந்து போகிறோம். இது நம்முடைய மனசாட்சிக்கு முன்பாக நம்மை குற்றமில்லாதவர்களாய் காணப்படும் ஒரு செயல் இல்லவே இல்லை. ஏழைகளை ஒரு மாதிரியாகவும் பணக்காரர்களை வேறு விதமாகவும் நாம் நடத்துகிறோம். நான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கும் போது ரொம்ப பிரபலமான பிரசங்கிகள் வருவார்கள். அவர்கள் வரும்போது யாரு அவர்களை அந்த விமான தளத்திலிருந்து அந்த ஹோட்டலுக்கு கொண்டு போய் விடுவதில் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் யாரோ ஒரு ஏழை மிஷினரி, யாருக்கும் தெரியாத ஒரு மனிதன் வந்து இறங்கினார் என்றால் அவருக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னா யாருமே போக மாட்டாங்க. ஏன் அப்படி? என்ன, ஒரு பிரபலமான ஒருவர் அந்த மனதுக்குள்ளே அந்த பிரபலமான ஒரு மனிதரை தன்னுடைய காரிலே வைத்து கொண்டு போய் அவருடைய ஹோட்டலிலே இறக்கும் போது அங்க வர்ற ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவம்,
அந்த பிரபலமான மனிதனை தன்னுடைய காரிலே வைத்து எடுத்துக்கொண்டு போகிறோம் என்ற அந்த மன ரம்யமான ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தினாலே ஈர்க்கப்பட்டு மனிதர்கள் தங்களுடைய மனசாட்சியை கொண்டு விடுகிறார்கள். பிரபலமானவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது என்று அல்ல, முகம் தெரியாத மனிதர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம மனசாட்சிக்கு முன்பாக உத்தமர்களாய் காணப்படுவோம். அதனாலதான் சீஷர்கள் ஏழைகளை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்களாம். எளியவர்களின் மீது சிந்தை கொண்டவர்கள், முகம் தெரியாத மனிதர்கள் மீது தெரியாத ஒரு 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 அந்நியர்களாக வந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மீது கரிசனை உள்ளவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு முன்பாக உத்தமர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டே போது, நான் இதெல்லாம் இல்லாமல் நான் இருந்தேன், நீங்க எனக்கு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்று சொன்னாராம். அப்போ அவங்க கேட்டாங்களாம், நீங்க எப்போ ஆண்டவரே என்னிடத்திலே வந்தீர்கள் என்று சொன்னீங்க. இந்த சிறியவர்கள், அதை வாசியுங்கள், நன்றாக வாசியுங்கள், பெரிய மனிதர்களுக்கு நீங்கள் செய்தது எனக்கு செய்தீர்கள் என்று அல்ல, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இப்போ தேவையுள்ள மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க சிறைச்சாலையில இருக்கிறார்கள், அவங்க பசியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஆடையற்றவர்களாய் இருக்கிறார்கள், சரியான ஆடைகள் கிடையாது, சரியாய் குளிருக்கு உடுத்துவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. பெரிய எக்ஸ்பென்சிவ் கார்ல அவர்கள் வருவதில்லை, நிறைய கோடி 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 டாலர்ல சொத்துக்கள் உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பதில்லை, ஒரு பெரிய மீடியா மொகல்ஸாய் அவர்கள் இருப்பதில்லை. அவங்க எப்படி இருக்கிறார்கள், சிறைச்சாலையில இருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் சிறைச்சாலைக்கு போனார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னதால போயிருக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் சிறைச்சாலையில போட்டுடுவாங்க, அதற்காக இருக்கலாம், இல்ல வேறு விதமான விரோதங்களினாலே போயிருக்கலாம். எதற்காக போனார்கள் என்று தெரியாது. ஆனால் சிறைச்சாலையில ரொம்ப வேதனையிலே கஷ்டப்படுகிற மனிதர்களை குறித்து ஒரு இரக்கம். நிறைய நேரத்தில் கஷ்டப்படும் மனிதர்களை பார்த்து விலகி ஓடுகிறோம். நம்ம சொந்தக்காரர்கள் கூட கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் ஓடி போய் விடுவார்கள், பேச மாட்டாங்க. ஏன் பேசின மாட்டாங்க, பேசினா ஏதாவது கேட்பாங்க இல்லையா, எனக்கு இப்படி செய்யறீங்களா, எனக்கு இந்த உதவி செய்ய முடியுமா நீங்க அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல. அதனால யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்களை பார்த்து ஓடி போய் விடுவார்கள். தாவீது சொல்லுகிறான், குற்றமில்லாமல் தினசரி எவ்ரிடே எல்லா நாள்லயும் நம்முடைய இதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்யறோம், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பா என்ன செய்யறோம், நம்முடைய வாழ்க்கையிலே விகற்பமான அரசியல்கள் இருந்து கொண்டிருக்கிறதா, நம்மை வேண்டாதவர்களை பழித்தும் வேண்டியவர்களை உயர்த்தியும் நமக்கு எது லாபமோ அந்த மாதிரி நம்முடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோமா, யோசித்து பார்ப்போம். யோபுவை பற்றி நான் பேசினேன், ஆனால் அதே யோபுவை குறித்து அவனுடைய நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவனுடைய நண்பர்கள் அவன் குற்றமில்லாதவன் என்று சொல்லி ஒரு நாளும் நினைக்கவில்லை. அப்படிதான் போட்டிருக்கு வேதத்துல போட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு சன்மார்க்கனும் சன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனும் அருவறுப்பானவர்கள் என்று போட்டு இருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே ரொம்ப உத்தமமான மனிதன் யோபுவை மாதிரி ஒரு மனிதன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், யோபு சன்மார்க்கனாயிருந்தான். அப்போ யோபுவை மாதிரி இல்லாத மனிதர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், யோபுவோடு கம்பேர் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கம் இருந்தது. துன்மார்க்கத்தை இதயத்திலே வைத்திருக்கும் மனிதர்கள்
சன்மார்க்கமாய் வாழும் மனிதர்களை பார்த்து இயற்கையாக வெறுக்கிறார்கள். அதனாலதான் யோபுவுக்கு அவ்வளவு விரோதிங்க இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே விரோதி. யோபுவுடைய மனைவிக்கு யோபுவை பிடிக்காது. அதனாலதான் சொல்றா, கஷ்டம் வரும்போது அவ பார்த்து இப்படி சொல்றா, நீ வந்து செத்து தொலைடா அப்படின்றா, நீ உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றா. தேவனை தூஷித்து நீ செத்து போ அப்படின்னு சொல்றா. என்ன பயங்கரமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. அவன் எல்லாம் இழந்து போய் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அவனுக்கு, மனைவி அவளும் சேர்ந்து வருத்தத்திலே அப்படியே பயங்கரமா கஷ்டப்படுற மாதிரியான ஒரு நிலைமையிலே அவளுக்கு ஒரு கோபம். யார் மேல கோபம்? கடவுள் மேல கோபம். அதனாலதான் இப்படி சொல்ல, தேவனை தூஷித்துன்னு சொல்றா. அது ஒருவேளை நியாயமான கோபமாக கூட இருக்கலாம், ஏன்னா ஒரே நாள்ல எல்லாம் போயிடுச்சு. ஆனா யோபு மேல கோபப்படுறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? என்னன்னா, அப்போ என்னன்னா, எவ்வளோ நாட்களாய் தேக்கி வைத்த விரோதங்கள், அவனுடைய சன்மார்க்கத்தை பார்த்து 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 உள்ளத்திலே வெறுப்பை தேக்கி வைத்தாள். அதனாலதான் அந்த மாதிரி வார்த்தைகள் வெளியில வருது. அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக சன்மார்க்கமாய் இருப்பவர்கள், குற்றமில்லாமல் இருப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை தாவீது மாதிரி மனசாட்சிக்கு முன்பாக பார்த்து பார்த்து நிறுத்தி 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 தங்களை கடவுளுடைய கிருபையினாலே சரி பண்ணிக்கொள்ளும் மனிதர்கள், மற்ற நண்பர்களுக்கு முன்பாக, வீட்டு மனிதர்களுக்கு முன்பாக உத்தமர்களாய் இருப்பார்களா அப்படின்னா இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் அந்த மாதிரி வேதத்துல போட்டிருக்கு, சன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு சன்மார்க்கனும் அருவறுப்பானவர்கள் என்று சொல்லி. அதனாலதான் உத்தமமாய் நம்ம, ஐயோ நம்ம நல்லதுக்கு தானே செய்யறோம், ஏன் இந்த மாதிரி நம்மை விரோதிக்கிறார்கள்? நம்ம நல்லதான வேலை செய்யறோம், கடினப்பட்டு உழைக்கிறோமே, ஏன் நமக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறோம். விசுவாசிகள் என்று சொல்லி கொள்பவர்கள் கூட ஏன் இவ்வளவு பயங்கரமான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்கிறார்கள்? அதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே குற்றமில்லாத அந்த தன்மை காணப்படுவது அவர்களுக்கு உறுத்துகிறது. உலகத்துல பரிசுத்தத்தை பார்த்து கூட பொறாமைப்படுபவர்கள் இருக்கிறார்கள், நியாயமாய் வாழ்பவர்களை பார்த்து கூட பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லா காரியமும் மனிதர்களுக்கு பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்க்கலாம். அப்போ குற்றமில்லாமல் இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையை குற்றமில்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே சரியாய் வைத்துக் கொள்வதினாலே நமக்கு என்னதான் லாபம்? இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களா என்றால் ரொம்ப அழகாய் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே எது ஆதாயம் என்று சொல்லி அருமையாய் போட்டிருக்கிறது. என்ன ஆதாயம்? 8வது வசனத்துல போட்டிருக்கு, உம்முடைய வீட்டிலே உம்முடைய மகிமையிலே நான் எப்பொழுதும் அமர்ந்து இருக்க வேண்டும், உம்முடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆதாரம். யோபுவுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்கலாம். நடக்கும்போது, நிற்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது மகிழ்ச்சி அவன் முகத்தில் இருக்கும், அவருடைய துதி அவன் வாயில் இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். கடவுளுக்கு முன்பாய் தன்னுடைய மனசாட்சி தூய்மையாய் வைத்துக் கொண்டிருக்கும் யோபு, கடவுளும் அந்த மாதிரி ஒரு மனுஷனோடு தோழமை கொள்வதை சந்தோஷித்து அவனோடு எப்பொழுதும் இருப்பதினாலே அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையிலே மனிதர்களுக்கு ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு,
பேரானந்தம் உண்டு, மகா சமாதானம் உண்டு. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் அந்த எம்மாவு சீஷர்கள் மத்தியில அப்படி நடந்து போகும்போது எப்படி அவர் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அவர் பேசும்போது நம்முடைய இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்ன அற்புதமான ஒரு ஒரு அனுபவம் பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவங்கள் உண்டு. ரொம்ப கஷ்டமான இன்னைக்கு காலையில ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்திலே நான் இருந்தேன். எனக்கு வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. எனக்கு விரோதமாய் சில அரசியல் புனைவுகள் நடந்து என்னுடைய ஆய்வகம் ரொம்ப பெருசா இருப்பதை கண்டு பொறாமை கண்களினால வைத்தவர்கள் சில பிரச்சனை பண்ணினார்கள். ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமாய் இன்றைக்கு காலையில என்னோடு பேசினார். அந்த வசனத்தை பார்க்கும் போது இதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிவதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு சந்தோஷம். பயங்கர டென்ஷன்ல நான் இன்றைக்கு நான் போக வேண்டிய நான் ரொம்ப சந்தோஷமாய் நான் அந்த ஒரு ஒரு சின்ன விசாரணை இருந்தது. அந்த விசாரணைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாய் நான் போனேன். கடவுளுடைய கிருபையினாலே வெற்றியாய் நான் திரும்பி வந்தேன். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், என்ன லாபம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்ம குற்றமில்லாமல் நம்மை அவருடைய கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்வது, அவருடைய சந்தோஷம் நமக்கு இருக்கும். அவருடைய வார்த்தைகள் நம்ம இடத்திலே வந்து பேசும் போது இதயம் கொழுந்து விட்டு எரியும். இட்ஸ் வர்த். பக்தி வந்து ஆண்டவருக்கு முன்பாக பக்தி செய்வது மிகுந்த ஆதாயம். அதனாலதான் பவுல் அப்படி சொல்றார், தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அது கொடுக்கும் அந்த கான்பிடன்ஸ், அது கொடுக்கும் ஒரு சந்தோஷம், அது கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்துல எந்த வித காரியமும் கொடுக்கவே முடியாது. அதனாலதான் நிறைய பணம் இருக்கிறவர்கள், நிறைய பாதுகாப்பு இருப்பவர்கள் மன நிம்மதியை நாடி ஓடுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத மனிதர்கள், பேச்சுக்கு பேச்சுக்கு வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நிரந்தர வருமானமே இருக்காது. ஆண்டவருடைய கிருபையை நம்பி அவருடைய அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும் மனிதர்கள் இருக்கிறாங்க. தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனுடைய நண்பர்களினாலே அவன் வெறுக்கப்பட்டு இருக்கிறான். அவனுடைய குமாரனினாலே அவன் வெறுக்கப்பட்டு இருக்கிறான். அவன் மிகவும் நேசித்த அவனுடைய முதல் மனைவியினாலே அருவறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறான். இப்படியெல்லாம் அவன் இருந்து காட்டி கொடுக்கப்பட்டவனா இருந்திருக்கிறான். இப்படியெல்லாம் அவன் இருந்தும் அவன் வாழ்க்கையில சொல்றான், உணர்ந்து சொல்கிறான், உம்முடைய ஆலயத்திலே மகிமையை வாஞ்சிக்கும் அந்த பாக்கியம் எனக்கு வேணும்னு சொல்றான், வாஞ்சித்து நாடுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமையை வாஞ்சிக்க வேண்டும் என்றால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை நாமும் செய்ய வேண்டும். அன்றைய சமூகத்தை எப்பொழுதும் நம்முடைய மனசாட்சியை மன உண்மையோடு நாம் காத்துக்கொள்வோம், காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். அவருடைய கிருபையை நம்பி அவருடைய கிருபைக்காக கெஞ்சி கெஞ்சி ஆண்டவரே என்னுடைய மனசாட்சியை நான் தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். தேவன் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம். உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை தாரும். உமக்கு முன்பாய் பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. Oh, man.